கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ் இன் த லார்ட், ஐ கிரீட் யூ இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயா 45:22. Look unto me and be ye saved, all the ends of the earth. Isaiah chapter 45:22. பூமியின் எல்லையெங்கும் இருக்கின்றவர்களே, என்னை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவதை பார்க்கின்றோம். எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்று வருகின்ற பொழுதும், வேதனை என்று வருகின்ற பொழுதும், துன்பம் என்று வருகின்ற பொழுதும், போராட்டம், நிந்தைகள், அவமானங்கள் என்று வருகின்ற பொழுது நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு முகம் ஆண்டவருடைய முகத்தை மாத்திரம்தான். அவருடைய முகத்தை மாத்திரம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் எல்லா துன்பத்திலிருந்தும், எல்லா கவலைகள் கண்ணீர்களிலிருந்தும், எல்லா கஷ்டத்திலிருந்தும், நிந்தைகளிலிருந்தும், அவமானத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி அவருடைய சன்னிதானத்திலே நம்மை நிலைநிற்க பண்ணுகின்ற ஆண்டவருடைய பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய மிகப்பெரியதான அன்பு நம்மை ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் நம்மை காத்து இந்த நாள் வரைக்கும் வைத்திருக்கின்றது. எத்தனையோ கொள்ளை நோய்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வியாதிகள் தேசத்திலே வந்து அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய பெரிதான கரம் உங்களோடும் எங்களோடும் இருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றார். நாம் நம்முடைய பிள்ளைகள், நாம் நம்முடைய தகப்பன் தாயார், நம்முடைய உறவினர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் நல்ல சுகத்தை கொடுத்து தேவ கரத்தினாலே மூடி மறைத்து ஆண்டவர் இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். உண்மையாகவே ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி. ஆதி காலத்திலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகம் பிரகாசமடைந்தது, அவர்கள் வெக்கப்பட்டு போகவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. உண்மையாகவே இன்றைக்கு அவருடைய நாமத்தை நோக்கி பார்த்து, அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், விடுதலை எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். தொடர்ந்து இந்த வசனத்தை எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, உம்முடைய பலத்த கரத்தினால் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.